ஹாய், ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மீன் குழம்பு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கடாயை எடுத்து வச்சுக்கோங்க, ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டுக்கோங்க. முதலாவது கடுகு நல்லா பொரிஞ்சதும், அடுத்து நம்ம வெந்தயம் போட போகிறோம். மீன் குழம்புக்கு வெந்தயம் ரொம்ப முக்கியம். வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயத்தை நல்ல நீள நீளமாக இதை போல் கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் போட்டதும் அதில் கொஞ்சம் மணத்துக்கு கருவேப்பிலை போடுறோம். பச்சை மிளகா போட்டுக்கோங்க, ஒரு நாலஞ்சு. உரப்பு உங்களுக்கு உரப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோத்துக்கு தக்கணும். உரிச்ச பூண்டு இதை நல்லா வதக்குங்க. பச்சை மிளகா, வெங்காயம், பூண்டு பொன்னிறமாக வரதண்டி நல்லா வதக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிட்டு அடுத்து நம்ம என்ன போட போகிறோம்னா, தக்காளி போட போகிறோம். வெட்டி வச்ச தக்காளி. தக்காளி நல்ல பேஸ்ட் மாதிரி வரணும். கொஞ்சம் மூடி வைங்க, அப்போது நல்லா வதங்கிடும். 2 நிமிஷம் கழித்து மறுபடியும் வந்து இது ஓப்பன் பண்ணி பார்த்து கொஞ்சம் இது வந்து நல்லா கிரேவி மாதிரி வந்திருக்கும். சிம்மிலே வச்சு வதக்குங்க. அடுத்து நம்ம என்ன போட போகிறோம்னா, தேங்காய் வெங்காயம் அரைச்ச விழுது. இது அம்மியில் அரைச்ச விழுது. நீங்களும் அம்மியில் அரைச்சி வச்சா குழம்பு நல்லா டேஸ்டியாக இருக்கும். அடுத்து நம்ம என்ன போட போகிறோம்னா, இது 10 ரூபா பாக்கெட்டு. 10 ரூபா பாக்கெட்டு குழம்பு மிளகாய் மசாலா, அது ஒரு பாக்கெட் போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம என்ன போட போகிறோம்னா, மீன் குழம்பு மசாலா போட போகிறோம். ஃபஸ்ட்டு குழம்பு மசாலா பொடி போட்டுக்கோங்க, ரெண்டாவது மீன் குழம்பு மசாலா போட்டுக்கோங்க. இந்த ரெண்டையும் போட்டு வைக்கும்போது குழம்பு இன்னும் டேஸ்டியாக இருக்கும். இது நாங்கள் 1/2 கிலோ மீனுக்கு 1 பாக்கெட் போடுதோம். நீங்கள் 1/2 கிலோ வாங்கினீங்கன்னா அதுக்கு தக்கன நீங்கள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் தண்ணியோ அல்லது எண்ணெயோ கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. மசாலாயை இப்படி எண்ணெயில் வதக்கிட்டு திருப்பி இங்கும்போது டேஸ்டியாக இருக்கும். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, தேங்காய் தண்ணி ஊற்ற போகிறோம். அடுத்து நம்ம என்ன போட போகிறோம்னா, மாங்காய் போட போகிறோம். மீன் குழம்புக்கு ரொம்ப முக்கியம் மாங்காய். மாங்காய் போடும்போது இன்னும் குழம்பு டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் மாங்காய் போட்டு வச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தேவையான உப்பு போட்டுக்கிடலாம். மூடி வச்சுருங்க கொஞ்ச நேரம். ஒரு 5 நிமிஷம் கழித்து மறுபடி ஓப்பன் பண்ணி பார்த்தா இப்படி கொதிச்சிருக்கும். இந்த கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம வந்து புளி கரைசல் ஊற்ற போகிறோம், போட போகிறோம். மீன் ஒவ்வொன்றா இப்படி எடுத்து போடுங்க. மீன் போட்டாச்சு. லைட்டாக கூட்டி வைங்க. சிம்மிலிருந்து கொஞ்சம் கூட. அடுத்து கொஞ்சம் மூடி போட்டி வைங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம மூடி வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா குழம்பு ரெடி ஆகிட்டு. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதே போல் மீன் குழம்பு வச்சு பாருங்க. சுவையான டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதோ நிறைகள் குறைகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.